ப்ரோ அது 10,000 ரூபா சம்பளமே பத்த மாட்டேங்குது. போய் சுக்கி எல்லாம் ஓட்டலான்னு பார்த்தா பெட்ரோல் விலை வேற அதிகமாயிருச்சு. எதனால் ப்ரோ இந்த மாதிரிலாம் ஆகுது? எப்படி எதனால் பெட்ரோல் விலைலாம் ஏற்றுனாங்க? ஆக்சுவலாக உலகத்தில் பெட்ரோல் எடுக்கிறாங்க இல்லையா, எண்ணெய் கிணறுலாம் சொல்லுவாங்க. ஸோ குறிப்பிட்ட கம்பெனி தான் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு நாட்டுக்கும். இப்போ மோஸ்ட்டாக வந்து இதெல்லாம் எங்கே தயாரிக்கிறாங்கன்னா, அதாவது பெட்ரோலாக தயாரிக்கிறதுல அந்த எண்ணெய் கிணறுலேருந்து நெண்ணெய் எடுக்கிறது குருடாக எடுப்பாங்க இல்லையா. ஸோ அது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த முக்கியமாக அந்த மெயினாக அரபு நாடுகளில் இந்தியாவில் இருக்குது. பட் ஆனால் வந்து இந்தியாவில் எண்ணெய் கிணறு இருக்குது, ஆனால் கொஞ்சம் அளவில் தான் குறைஞ்ச அளவில் தான் எடுக்கிறாங்க. பட் ஆனால் வந்து வெளிநாடுகளில் முக்கியமாக இந்த அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா வளம், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வளம் இருக்கும் பார்த்தியா. அந்த மாதிரி அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இந்த பெட்ரோல் டீசல் இதுக்கான அந்த குரூட் இருக்குது பார்த்தியா, எண்ணெய், இதுதான் உங்களுடைய வளம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த வளத்தை அவங்க எடுக்கிறாங்க. கடந்த 14 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2020 கணக்கு 14 மாதமாக உலகளாவிய ஒரு பொருளுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு காமனான ஒரு விலை இருக்கும் பார்த்தியா, அந்த விலையை வந்து பெட்ரோலுக்கு குறைச்சிட்டாங்க, பெட்ரோல் குரூட் ஆயிலுக்கு குறைச்சிட்டாங்க. ஓகேவா, அது விலையை குறைச்சி 14 மாதம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்தியாவில் தான் பெட்ரோல் விலை ரொம்ப அதிகம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ உதாரணத்துக்கு நீ வந்து ஒரு பல்பம் 10 பைசாக்கு 10 பல்பம் வாங்குற, ஓகே, ஒரு பல்பம் 10 பைசான்னு சொல்லிட்டு 10 பல்பம் வாங்குற, 1 ரூபாய்க்கு 10 பல்பம் வாங்கிடுற. அதை நீ ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாசலில் போய்ட்டு உக்காந்து அந்த பல்பத்தை வந்து ஒரு பல்பம் 50 காசுன்னு சொல்லி விற்கிற. ஸோ 10 பல்பு விற்றுனா எவ்வளோ ஆகும்? அது 5 ரூபா ஆகும். ஸோ 5 ரூபா ஆச்சுன்னா நீ வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணது 1 ரூபா தான், ஆனால் வந்தது 5 ரூபா லாபம் உனக்கு. ஸோ பெட்ரோல்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு உலகளாவே இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியா வந்து வேறு நாட்டுக்கிட்ட வந்து பெட்ரோல் அதாவது குரூட் ஆயில் வாங்கணும். ஸோ குரூட் ஆயில் எந்த அளவுக்கு வாங்கணும்னா ஒரு 30 ரூபாய் அந்த மாதிரி வாங்குறான்னு வச்சுக்கேன். ஓகேவா, 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க குரூட் ஆயில் அங்கேருந்து. அதை வாங்கி இங்கே ப்ராசஸ் பண்ணுவாங்க, பெட்ரோல் டீசல் அதை மாற்றணும். அதுக்கு கம்பெனிகள்லாம் இருக்குது, அதை மூலம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா இவங்க ப்ராசஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய காஸ்ட் ஆகாது. அதை ப்ராசஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 6 ரூபா வச்சுக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நடுவில் மீன் ரீட்டர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நடுவுக்கு தான் வந்து நிறைய பெட்ரோல் இந்த பெட்ரோல் கம்பெனிலாம் இருக்குது பார்த்துருக்கேன், இந்தியன் ஆயில் வேறு என்ன பாரத் பெட்ரோலியம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இவங்க மூலமாக தான் மக்களை வந்து அடையுது, மீடியேட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஒரு வகையான விலையேற்றத்துக்கு உருவாக்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இதில் டேக்ஸ் விதிக்கும், 2 வகையான டேக்ஸ் இருக்குது, ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் இப்போ இப்போதைக்கு நிலமைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 33 ரூபா போகிறாங்கன்னு வச்சுக்கோ, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 32 ரூபா போகிறாங்கன்னு வச்சுக்கோ. பெட்ரோலுடைய விலை வந்து கவர்மெண்ட் வந்து விற்கிறது, அதாவது கவர்மெண்ட் வாங்கின விலை பார்த்தீங்கன்னா 30 ரூபா. இவங்க ப்ராசஸ்லாம் பண்ணி இவங்க பெட்ரோல் ஆக்கி டீசல் ஆக்கி உருவாக்குனால 40 ரூபா வச்சுக்கோ அதிகபட்சம். 40 ரூபா பெட்ரோலை இவங்க டேக்ஸ் அதாவது அந்த மீடியேட்டர் எல்லாம் சேர்த்து 40 ரூபாய்க்கு வந்துடும், பெட்ரோலோட ஃபைனலில் 40 ரூபா. ஓகே, ப்ராசஸிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, குரூட் ஆயிலேருந்து பெட்ரோலாக மாற்றுறதுக்கு குறைஞ்ச அளவு தான் செலவாகும். ஓகேவா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னென்னா மீடியேட்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கான காசை போட்டு ஏதாவது அந்த பல்பம் சொன்ன பார்த்தியா அந்த மாதிரி தான் லாபத்தை வச்சு கடைசி டேக்ஸுன்ற பேரில் அதாவது கிட்டத்தட்ட 60 ரூபா டேக்ஸ். இன்றைக்கி இருக்க இல்லைக்கு 100 ரூபா பெட்ரோல்னு வச்சுக்கேன், 60 ரூபா தான் டேக்ஸ் கட்டுறேன், ஆனால் பெட்ரோல் 40 ரூபா தான். ஸோ இது எப்படி முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கவர்மெண்ட் வந்து தன்னுடைய டேக்ஸை குறைக்கணும். ஓகேவா, இல்லை இதுக்கு வந்து ஆனால் பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அது தெரியுமா? பெட்ரோல் விலை குறையணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் அவங்களுடைய டேக்ஸை கம்மி பண்ணால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தே நம்பர் ஒன் பெட்ரோல் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா தான். அதுக்கான முக்கியமான காரணம் டேக்ஸ் ரொம்ப அதிகம் பெட்ரோலுக்கு. பெட்ரோல் எடுக்கூட எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் அவங்களுடைய விலையை குறைச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 மாதம் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தியாவில் இன்றைக்கி பெட்ரோல் விலை ஏறுதுன்னா அது காரணம் என்னவாக இருக்கும் இதை தான் சொல்ல முடியும் நம்ம. ஸோ அதனால் வந்து நம்ம அவங்ககிட்ட விலை குறைச்சி கூட அப்படின்னு பேரம் பேச முடியாது. கரெக்டாக அவங்க கொடுக்குறதுக்கு வந்து நம்மளோட அதிகபட்சம் ரிடக்ஷன் பண்ணுறது டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணலாம். ஸோ அதனால்